அனைவருக்கும் வணக்கம். நான் ஆறுமுகசாமி. ஒரு சின்ன வேண்டுகோள், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இது சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம், திருநெல்வேலியில் 2 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி 17 லட்சத்துக்கு மோசடியாக விற்கப்பட்டதான்னு சொல்லி. அதாவது கம்பெனியோட லெட்டர் பேடையை வந்து மோசடியாக தயாரித்து செபியிலேருந்து ஒரு லெட்டர் ரெடி பண்ணி அது வந்து மோசடியாக விற்பனை பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம், இதோ மேலே அது லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அந்த லேண்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இந்த பாதையை வந்து பார்க்குறோம். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கன்னியாகுமரி ரோட்டில் போனோம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அதில் என்ஜிஓ காலனின்னு சொல்லி ஒரு மார்க் வரும் லெஃப்ட் சைடில். அந்த வீடியோ எப்படி போகணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இது சம்மந்தமான தகவல்கள் வந்து நம்ம வந்து பேசலாம். இதில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோட்டில் வந்து போகணும். நீங்கள் எப்படி போகணுங்க இந்த வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் இது சம்மந்தமான தகவல்கள் வந்து சொல்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லோதா கமிட்டி வந்து விற்பனைக்கு வந்து லிஸ்ட் ரோட்டில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட actionpicl.com வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வியூவில் வருது. இதோ இந்த மேலே வந்து வீடியோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அதில் வந்து திருநெல்வேலிங்கிறது வந்து 2 திருநெல்வேலி போட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டில் இருக்க திருநெல்வேலியை கிளிக் பண்ணிங்கன்னா குலவணிகர்புரம் வில்லேஜ் போட்டு சர்ச் பண்ணி வியூ பண்ணிங்கனாலே வந்துடும். ஸ்டேட் தமிழ்நாடு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போட்டிங்களா வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குது இதோ நான் வந்து ஜூம் பண்ணி காட்டிருக்கேன். பிஐசிஎல் இந்தியா லிமிடெட் ஆதரைஸ்டு பர்சன் பி கே காலியா அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை பேசலாம். பி கே காலியா அப்படிங்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஏசிஎல் கம்பெனியோட பிரசிடெண்ட். நமக்கு வந்து பிஏசிஎல் கம்பெனினாலே மிஸ்டர் பாங்கு மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். பாங்கு கிடையாது, பிஏசிஎல் கம்பெனியை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி கே காலியா. பிஜிஎப்பும் வந்து அவர் தான் நடத்திக்கிட்டு இருந்தார், பாங்கு உள்ளே இருந்தார். ஆனால் மெயின் மூலங்கிறது வந்து பி கே காலியாவோட மூளை தான். அவர் தான் அந்த திட்டங்களை எல்லாம் வந்து உருவாக்கி இந்த கம்பெனியை திறம்பட நடத்திக்கிட்டு இருந்தவர். அதாவது பொலிட்டிஷியன் ரீதியில் வந்து நிறையா பவர் வாய்ந்த நபர். அரசாங்கம் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சட்டம் கொண்டு வருவாங்கங்கிறத அவர் மோப்பம் பிடிச்சி அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடைமுறைப்படுத்திடுவார். இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து அவரோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது. கடைசி ஒரு 4 வருஷமாக வந்து அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். கம்பெனி இந்த லெவலுக்கு போனதுக்கு காரணம்னு கூட சொல்லலாம். அவர் நிறையா விஷயங்களை வந்து இந்த கம்பெனியை வந்து இந்த திட்டங்களை வந்து லீகலாக கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. நிறையா கம்பெனியோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைஅப் பண்ணி இதை வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக மாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறையா கம்பெனி, ஓம் கோட்டக் மகேந்திரா, பிர்லா சன் லைஃப், மேக்ஸ் நியூயார்க் லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனியோட டைஅப் பண்ணி இன்சூரன்ஸை பற்றின ட்ரைனிங்கை வந்து ஃபீல்டு போஸ்ட்டுக்கு வந்து நிறையா கொடுத்து லீகலாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. துரதிர்ஷ்டவசமாக அவர் வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போனதுனால இந்த பாங்கு அவராலேயே முழுமையாக வந்து இதை நிர்வாகம் பண்ண முடியாமல் நிறைய 7 டைரக்டர்கிட்ட கொடுத்து 7 பேர் 7 திசைகள் நடத்தி இந்த கம்பெனி வந்து இந்த லெவலுக்கு போனதுக்கு காரணம் வந்து அவரோட அந்த உடல்நிலை சரியில்லாத காரணம் தான். இந்த சொத்து வந்து அவரோட பேரில் இருக்குது. இது லோதா கமிட்டியோட வெப்சைட்டில் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா நான் வியூ பண்ணி காட்டிருக்கிறேன். இப்போ அந்த சொத்துக்களுக்கு தான் போக போகிறோம். இது வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, எழில் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இதோ பக்கத்தில் வந்து வந்துட்டோம். இந்த சொத்து வந்து முறைகேடாக வந்து விற்பனை நடந்திருக்குது. இது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்த தகவல் படி இதில் ஒரு நபர் 7 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி போகுமே அப்படின்னு சொல்லி இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு நபரை கூப்பிட்டு போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்து யாருமே இல்லை நான் போகும்போது. இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ், திருநெல்வேலியோட ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து இதில் இருக்குது. என்ஜிஓ காலனி உள்ளதான் இந்த இடம் வந்து இருக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ரைட் சைடில், இதோ ரைட் சைடில் எழில் நகர் இந்த போர்டு நான் அதை கட் பண்ணி காட்டிருக்கேன். எழில் நகர், எழில் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் உள்ள போகும்போது ஃபஸ்ட்டு கட்டிங் ரைட் சைடில் ரெண்டாவது பிளாட், எழில் நகர் மெயின் ரோட்டிலேருந்து ரெண்டாவது பிளாட்டில் ஃபஸ்ட்டு கட்டிங் ரைட் சைடில், இதில் 6வது பில்டிங். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டு, இது ஒரு முதல் பில்டிங் ஃபஸ்ட்டு கேட், அப்புறம் இது 2வது கேட், 3, அப்புறம் 4, 5. இதோ இந்த கார் நிற்கிறதுக்கு அப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டி தான். இதில் வந்து 2 கேட் இருக்குது, 6வது கேட், 6, 7 வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி. இதுதான் வந்து 17 சென்ட் இடம் உள்ள இந்த பில்டிங். இதில் தான் வந்து ஃபார்ம் டிவிஷனில் வேலை பார்க்கறவங்க எல்லாமே வந்து இந்த பில்டிங்கில் தான் இருந்தாங்க. இந்த கம்பெனிக்கு சொந்தமான அந்த டிராக்டர்ஸ், ஜீப் எல்லாமே வந்து இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும். நிறைய நேரம் வந்து இதில் வந்து போய் பார்த்துருக்கோம் முன்னாடி.
நல்லா தெரியும். இது பிகே காளியா பேரில் இருக்குது. இந்த சொத்தை தான் பிஎஸ்எல் கம்பெனி பேர்லேயே வந்து போலியாக லெட்டர் பேடு தயாரித்து வச்சுருக்காங்க. இதில் ஆள் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோம். இதில் உள்ளே வந்து யாருமே இல்லை. இதில் வந்து கேட்டில் வந்து பூட்டு போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து பாலடைஞ்சு போய் வந்து நிறையா புதர்மண்டிப்பே கிடந்தது. நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது இந்த பூட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. நல்லா அப்படி மினுங்கிக்கிட்டு இருக்குது. இதை நிறைய சுத்தம் பண்ணியிருக்காங்க. சுத்தம் பண்ணி உள்ளே வந்து ஆட்கள் குடியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே இல்லை. வெளியே பூட்டிருக்குது, உள்ளே உள்ள கேட்லேயும் பூட்டிருக்குது. அப்போது நம்ம வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம். நான் சிதம்பரம் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து சுவர் ஏறி குதிச்சு தான் உள்ளே போய் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கேட்டு ஏறி குதிச்சு உள்ளே போய் பார்த்தோம். ஏன்னா நம்ம சொத்து தானே இது, இதுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு என்ன பயம்? இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா புதர் மண்டி கிடந்தது. இதில் வந்து ஒரு 4 ஜீப் கிடந்தது, துருப்பிடிச்சு போய் கிடந்தது. அதெல்லாம் எடுத்து வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் மரங்கள் எல்லாமே நிறையா, உள்ளே யாருமே போக முடியாது. இதெல்லாம் நான் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்தாலே தெரியும், வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்து அந்த பக்கம் தெரியும். ஒரு பிளாட்டை தாண்டின ஒன்று நான் ஜூம் பண்ணி காட்டிருக்கேன். இது அரசாங்கத்தோட ஒரு அலுவலகம் இதில் இருக்குது. இந்த ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருக்கேன், பார்க்குறேன் பாருங்கள். நல்லா பெரிய பெரிய மரங்கள் இருந்து சில மரங்கள் அப்புறப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஜீப்லாம் கிடந்து, இதில் ஒரு போர்வெல் இருக்குது, அதில் மோட்டர் எல்லாமே இருக்குது. இது இந்த பில்டிங்கோட பின் வாசல். இதில் இது பிஎஸ்எல் பில்டிங் தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நிறைய ஆதாரங்கள் இது உள்ளே நிறையா விதைச்சி கிடக்கு. இந்த போர்டு என்ன போர்டுன்னு பார்ப்போம். ஆ, பிஎஸ்எல் ஓ, தூத்துக்குடி பிரான்ஞ்சில் உள்ள போர்டு. தூத்துக்குடி பிரான்ஞ்சை காலி பண்ணி அந்த போர்டை கொண்டு வந்து கூட இங்கே தான் வந்து பத்திரமா போட்டிருக்காங்க. இதில் அட்ரஸ்லாம் இருக்குது, நல்லா பாருங்கள். தூத்துக்குடி பழையங்கோட்டை ரோடு வெஸ்ட்டு தூத்துக்குடி பிரான்ஞ்சில் இருந்த போர்டு. இது இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 5 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, பார்க்கலாம். இது போக வந்து இதில் கிடக்கிறது எல்லாமே பிஎஸ்சி எவிடன்ஸ் தான். அந்த பேப்பர்கள் எல்லாமே வந்து பிஎஸ்சி எவிடன்ஸ் தான். திருநெல்வேலி பிரான்ஞ்சை காலி பண்ணி இங்கே தான் கொண்டு வந்து போட்டிருக்கதா சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து தகவல் அப்படி தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸில் விளைஞ்ச அந்த உணவுப் பொருட்கள்லாம் இதில் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கெட்டில் அடைச்சி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. பிஎஸ்எல் ஃபார்ம்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லி இந்த இந்த இடத்தோட அட்ரஸ் போட்டே வந்து சேல்ஸ் நடந்திருக்குது. மாங்காய் கூட பிரான்ஞ்சில் கொண்டு வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது இது முத்தமல்புரம் லேண்டு உள்ள செலவு பண்ண கணக்கு அதில் எழுதியிருக்கிறாங்க. நிறையா சருகை கட்டுக்கட்டாக கிடக்குது. அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமான எவிடன்ஸ் நம்ம போனால் இது எல்லாமே. இது வந்து விட்டல்சி கார்டு, விட்டல்சி கார்டு, விட்டல்சியோட ஐடி கார்டு. யார் குடியதோ தெரியல. இங்கே வந்து அனாதையாக கிடக்குது. எல்லாமே காசு, குறைஞ்சபட்சம் 5000 ரூபா கிட்டிருப்பாங்க இவங்க எல்லாமே. ஏன்னா விட்டல்சியில் கட்டினாலே 5000 ரூபா அந்த கார்டு, ஃப்ரீ கூப்பன்லாம் கொடுப்பாங்க. எல்லாமே பேப்பர்கள் எல்லாமே மண்ணோட மண்ணாக கிடக்குது. யார் ஐடி கார்டுன்னு தெரியல. விட்டல்சி கார்டு நிறைய கிடக்குது. இது போக செல்லான், நம்ம கண்பார்வைக்கு வராத பிஎஸ்சியில் எவிடன்ஸ்லாம் அங்கே கிடக்குது நிறையா. இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் சம்மந்தமானது. ஆனால் பிஎஸ்எல் ப்ராப்பர்ட்டி நிறைய கிடக்குது. விட்டல்சி கார்டு, விட்டல்சிலாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 மாதம் தான் பொருள் கொடுத்தாங்க. 5000 ரூபா மினிமம் கிட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்த கார்டுகள்லாம் அப்படியே அள்ளி தூர போட்டிருக்காங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தூர அள்ளி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அஜாக்கிரதை யாருமே ஃபீல்டு கம்பெனியில் வேலை பார்த்த ஃபீல்டு போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃபீல்டு போஸ்ட்டோ ஸ்டாப்போ பண்ண மாட்டாங்க. இந்த இந்த பில்டிங்லேருந்து தூர அள்ளி போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டாப் கூடிய ரெக்கார்டு புக்கு, ஸ்டாக் பின் அவங்க வரசில் நடந்தது. இது வந்து பிர்லா சன்லைஃபோட ஃப்ளக்ஸ் போர்டு. லாஸ்ட் நம்ம இன்சூரன்ஸ் கூட இதோட டைஅப் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிஎஸ்சிஎல் பாண்டு எல்லாம் எதுவுமே பில்டிங் எதுவுமே பிரிண்டே அடிக்கலை, ஓப்பனாக இருக்குது. இது எல்லாம் இப்போ வரைக்கும் லைவாக இருக்குது இந்த இடத்துல. இது வந்து பிஎஸ்சிஎல் சொத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸாக எல்லாமே விதைச்சி கிடக்குது. இதில் கிடக்கு ஒவ்வொரு பேப்பருமே வந்து எவிடன்ஸ் தான். ஆனால் அனாதையாக மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சு போய் கிடக்குது. இது ஒரு ஈஸி எடுத்திருக்காங்க கம்பெனி சொத்து சம்மந்தமாக. அது நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிது. நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி போடுறேன். இது பில்டிங் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் கூட ஏதோ உடஞ்சி கிடக்குன்னு பார்த்தா நான் பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பில்டிங் நல்லா யூஸ் ஆகும். இது விட்டல்சியோட ஒரு கார்டு. இதில் வந்து ஸ்ரீதேவி வந்து இந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடராக இருந்தாங்க விட்டல்சியில். நமக்குலாம் இது ஒரு தெரியாத ஒரு விஷயம். மறந்த நடிகை
நிறைய எவிடன்ஸ் இருக்குது இங்கே வந்து. டெய்லி ஒர்க்கிங் ஸ்டாக், இந்த ஃபார்ம் ஹவுஸில் வேலை பார்த்தவங்களுக்குடியது இச்செல்லாம் கிடக்குது. இது வந்து இந்த இடம் வந்து முறைகேடாக வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. இந்த விசிட்டிங் கார்டு வந்து அலோக் பால் சிங்னு சொல்லி ஃபார்ம் ஹவுஸோட மேனேஜரோட சம்மந்தம் வந்து, இது வந்து நிறைய இல்லீகலான விஷயங்கள் வந்து நிறைய பண்ணியிருந்தார். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் ஆகிருக்குது. சேல்ஸ் எப்படி பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா அந்த ரியல் எஸ்டேட் பண்ணவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும், நமக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாத விஷயங்கள்லாம். நான் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க அதை பற்றி பேசலான்னு சொல்லி தான் ரொம்ப பிளான் பண்ணி ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்திங்களா, அந்த பூட்டு வந்து உடச்சி, பழைய பூட்டை உடச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. இந்த சங்கிலி பூட்டு எல்லாமே புதுசாக இருக்குது. அந்த பில்டிங் வந்து இப்போவும் வந்து நல்லா தான் இருக்குது. 5 வருஷமாக யாரும் பராமரிப்பில் கிடையாது, இருந்தாலும் அந்த பில்டிங் வந்து நல்லா பராமரிப்பாக. இது வாட்ச்மேன் கூடிய ரூம்பு பார்த்தாச்சு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் ஆகிருக்குது. ஆலங்குளத்தில் ஒரு நபர் வந்து வாங்கியிருக்காருன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்தது. ஆனால் இது வந்து லோதா கமிட்டிக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து நோடல் ஆஃபீஸர் மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பியிருக்கேன். இதோட லிங்கை நீங்களும் அனுப்புங்க. அந்த நோடல் ஆஃபீஸர் கூடிய லிங்க் வந்து போட்டிருங்க. இந்த லேண்ட் வந்து சேல்ஸ் ஆகிருக்குது முறைகேடாக. லோதா கமிட்டிக்கு தெரியப்படுத்தும் இந்த வீடியோ வந்து. லோதா கமிட்டிக்கும் மேலுள்ள அதிகாரிகளுக்கும் தெரிய தாண்டியும் நீங்கள் வந்து இதை வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட சொத்து, இது வந்து யாருக்கும் உரிமை கிடையாது. இது வந்து கஸ்டமரோட பணம், இதில் வர வேண்டிய பணம் வந்து நமக்கு வர வேண்டியது. ஆனால் முறைகேடாக யாரோ ஒரு நபர்கள் வந்து இதை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். நானும் 2 நேரமாக போயிருந்தேன், எனக்கு யாருமே ஆட்கள் கிடைக்கல. இதோ பிக்கே காலியாக கூடியது. ஓகே, நம்ம வந்து மீண்டும் வந்து அடுத்த ஃபார்ம் ஹவுஸ், இதை மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம் ஹவுஸையும் வந்து நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். நாளைக்கு வீடியோவில் வந்து சுப்பையாபுரத்தில் உள்ள லேண்டு சம்மந்தமான விஷயத்தை வந்து பார்க்கலாம். சுப்பையாபுரம் லேண்டு வந்து பிஜிஎஃப் கம்பெனிக்கு சொந்தமானது. இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கேன். இந்த அது சம்மந்தமான வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். அது வந்து மொத்தம் 145 ஏக்கர் சுப்பையாபுரம் ஃபார்ம் வந்து. அந்த லேண்டை பற்றி நம்ம வந்து நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து செபி லோதா கமிட்டிக்கு தெரிய தண்டி எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நோடல் ஆஃபீஸருக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட வீடியோவை வந்து ஷேர், லிங்கை வந்து நோடல் ஆஃபீஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கு வந்து சுப்பையாபுரம் லேண்டு சம்மந்தமான வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். முக்கியமாக இந்த வீடியோவை வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள்.